ஹலோ காய்ஸ், இஸ் யூ பிரதீப் ஃப்ரம் பிஎம் வ்ளாக்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு கிச்சன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, புஷி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம வந்து இப்போ போய் உங்களை காட்டுறேன், நீங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம். சிக்கன் தம் பிரியாணி கொடுத்துருக்காங்க, அது கூட வந்து ஒரு 65 கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பீசஸ்ஸு. தென் வந்து சிக்கன் சின்னாமணி, இது பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்ல ஒரு மாதிரி வறுத்து எடுத்துருக்காங்க, பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள், நீங்கள் பாருங்கள். அது கூட கார்னிஷ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, குக்கம்பர் டொமேட்டோலாம் வச்சு, ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போட்டு ஒரு சிக்கன் பீசஸும் போட்டு கொடுத்துருக்காங்க, அது கூட ரசம், அதுக்கப்புறம் மோர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் கேசரி ஸ்வீட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் தென் ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. மீன் குழம்பு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரசமும் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக ஃபைனலுக்காக டேபிள்ஸ்க்கு ஒரு மாதிரி குடிக்கிறதே. இன்னும் ஒரு பெப்பர் தூக்கலான ஒரு ஸ்மெல்லஸ் இருக்கும், சூப்பராகவே இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இது ஒரு புடி ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குவான்டிட்டி வைஸும் நிறையா தான் இருக்குது, நம்ம என்ன அவ்வளோ சாப்பிட மாட்டோம். ஸோ காய்ஸ், நம்ம அதை பார்த்துக்கிட்டோம். இப்போ பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரியல் சாம்பார் ரைஸ், அதில் செஞ்சுருக்காங்க போல இருக்குது. இது மாதிரி ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்குது. கூட சிக்கன் பீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு 5 பீசஸ் சிக்கன் 65 வேறு கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தா அண்டு அந்த சால்னா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க, அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இப்போ எல்லாமே அந்த வாசனை சரி, பிரியாணியோட வாசனை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக சூப்பராக இருக்குங்க, இந்த கொங்கு ஸ்டைலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ரொம்ப கீயும் நல்லா சூப்பராக தூக்கலாகவே போட்டிருக்காங்க. ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதமாகவே இருக்குது, நல்லா குறையாமல் ஒரு கரெக்டான ஒரு குக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அது மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. 65 கொடுத்துருக்காங்க, லட்சுமி தெரியும் பட் இவங்க சிக்கன் 65 சொல்லாம் நம்ம எல்லா இதுவுமே சாப்பிட்ருக்கோம். அங்கே இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்குது, நல்லாயிருக்கு, மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. மசாலாவும் அதிகமாக இல்லை, ஸோ ப்ராப்பராக நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன பசங்களுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க விருப்பி, ஏன்னா அவ்வளோ காரம் இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, சிக்கன் சின்னாமணி இதை டேஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன பீசஸாக போட்டு நிறையவே நம்ம கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி வைஸ். இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சில்லி தான் இருக்குது, அதிகமாக சில்லி போட்டுருக்காங்க, அது கூட வந்து மேலே வந்து குக்கம்பர் வச்சுருக்காங்க, டொமேட்டோ. அதேமாதிரி ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழை பார்த்துக்கிறாங்க, ஓகே தான் இருக்கு, நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் அதே தாங்க, சிக்கன் 65 சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதேமாரி தான் இருக்குது, ரொம்ப காரமும் இல்லை, ஒரு சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா நார்மலாகவும் இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பள்ளிப்பாடை சிக்கன் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் இருக்குங்களா, ஸோ கோகோனட் அந்த சிக்கன் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஸ்மெல் நஷ்டம் வந்து அந்த கோகோனட் அந்த சிக்கன் இதெல்லாம் கலந்து வர மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு.
ஒவ்வொரு பைக்லேயும் வந்து அந்த கோகனட் ஸ்மெல் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸு, இதில் பாருங்கள் ரைஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, அதுவும் இல்லாமல் வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கொடுத்துருக்காங்க, ரசம் மோர் கொஞ்சம் பொரியல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பளம், அது கூட ஒரு ரெண்டு சில்லி கொடுத்துருக்காங்க, மோர் மிளகாவா அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம் பாருங்க. சிக்கன் குழம்பு சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட சிக்கன் கொடுத்துருக்காங்க, சிக்கன் டேஸ்ட் பண்ணோம், நம்ம சிக்கன் சுட்டி பாய் தான் டேஸ்ட் பண்ணோம், இந்த சிக்கன் டேஸ்ட் பண்ணல பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. சட்டி புடி வேறு லெவலில் இருக்குது, தான் சமைக்கிறோம் பண்ணலாம், எவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி தட தட தடன்னு இருக்குது, ஒரு திக்காக இருக்குது. யூஸ்வலாக எல்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு சொல்லுவாங்க, அப்படியே தண்ணி மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பீஸ் எதாவது கொடுக்க மாட்டாங்க, ஒரு நார்மலாக அந்த கிரேவி மட்டும்தான் கொடுக்குறாங்க. சாம்பாரை வேறு லெவலில் எதுன்னு, அதாவது இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு அது நல்லா இல்லை, அதுக்கு இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ சிக்கனை கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்கு. இன்னைக்கு இப்போ ஒரு புடி லாஸ்ட்டாக நம்ம ரசமும் அந்த மோரை இதோட முடிச்சுக்கலாம், இதுமாதிரி சாப்பிட முடியாது, எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ரசம் எப்படாவே நல்லா இருக்கும், அது எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட மாதிரி தான் இருக்குது, வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்கு. மஸ்டாக ட்ரை பண்ணேன், இந்த ரியாக்ஷன் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது, இதுதான் அதுதான் சொல்ல முடியல, எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் ஒரு கொங்கு ஸ்டைலில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும், மஸ்ட்டாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு கொங்கு ஸ்டைலில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும், ஸோ மஸ்ட்டாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பிஎம் டூரிசம் பிளாக். ஏங்க இதில் பாருங்கண்ணே, புதுசாக இருக்குது, பில் பாக்ஸ்லாம் வேறு கொடுக்குறாங்க, அதில் வேறு ஸ்வீட்ஸ்லாம் வேறு வச்சுருக்காங்க, நல்லா இருக்குல்ல, ஸ்வீட்டு வச்சு அடியில் ஆப்பு வைக்கிறாங்க பாருங்கள்.